வணக்கம். எடுத்துக்காட்டு 4.7 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 பிளஸ் சைன் எக்ஸ் பை 3 இன் சார்பகம் காண்க. இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட சார்பகம் என்ன வரும் அப்படின்னா -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இது வந்து எது எப்படின்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸின் சார்பகம். ஸோ எக்ஸ் அப்படிங்கும் போது நம்ம என்ன போடுவோம்னா -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு போடுவோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2 பிளஸ் சைன் எக்ஸ் பை 3 இருக்கு. அப்போ சார்பு எழுதும் போது -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 பிளஸ் சைன் எக்ஸ் பை 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 ஆக பெருக்கிறீங்க எல்லாத்தையும். ஸோ இதை 3 ஆக பெருக்கும்போது -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 ஆக பெருக்கும்போது இங்கே வந்து 3 ஆக பெருக்கும் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 பிளஸ் சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இதில் 3 எல்லாம் அதுலேயுமே -2 கழிச்சிருங்க என்ன. ஸோ 2 கழிக்கும் போது -2 -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு -2 பிளஸ் 2 பிளஸ் சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 -2. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு -2 பிளஸ் 2 0 ஆயிரும். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா சைன் எக்ஸ் வந்துடும் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கிடச்சிடும். இப்போ சைன் எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5 1 வரையன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, சைன் எக்ஸோட மதிப்பு வந்து -1 பிளஸ் 1 வரையா தான் வரும். அதாவது சைன் எக்ஸோட மதிப்பு வந்து -1 டு பிளஸ் 1 வரைய வரும். அதாவது -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ -1 எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால -5 எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறனால -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் எல்லாருமே சைன் இன்வர்ஸ் போடுங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னா அதோட மதிப்பு -π/2 வந்துடும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இங்கே எக்ஸ் வரும் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1 மதிப்பு π/2. ஸோ இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன வந்தது அப்படின்னா -π/2 +π/2 வரையே வந்தது. ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி.